அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல் விறகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்து தமிழில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது நீங்கள் அதை அட்டன் அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் முதல் நியூஸ் பார்க்கலாம் ஏழை குடும்பங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு ஆண்டு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருக்கு இது நம்ம என்றைக்குமே அரசியல் நியூஸ் பார்க்க மாட்டோம் இது கொஞ்சம் வித்தியாசமான வாக்குறுதியாக இருக்கிறதுனால இது சாத்தியமாக என்னன்னு தெரியல அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இது லைட்டாக பார்த்தோம் அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கான்னு பார்க்குவோம் அடுத்து வந்து மக்கள் தேர்தலுக்கு மக்களவைத் தேர்தலுக்கு நாற்பது பொது ப பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இது யார் இது எதற்காகனா வேட்பாளர்களின் செலவு தொகையை வந்து கண்காணிக்கிறதுக்காக இவங்களை நியமிக்கிறாங்க மொத்தம் முப்பத்தொம்பது தொகுதியில் நாற்பது பேரும் நியமிச்சிருக்காங்க தூத்துக்குடியில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களை நியமி நியமனம் செஞ்சுருக்காங்க இதே மாதிரி பதினெட்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு சட்டப்பேரவை தே தேர்தல் தொகுதிகளுக்கும் பதினெட்டு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொன்னேன் அடுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து சமூக ஊடகங்கள் வந்து தேர்தலில் வகிக்கிற பங்கு பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது நம்ம அது வந்து ஃபுல்லும் தேவையில்லை இப்போ வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதை கொஞ்சம் அடிக்கடி கேட்குற கோஷ்டின்னுங்கிறதுனால இதை மட்டும் சொன்னேன் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பேராசிரியர் நியமன அவசர சட்டத்துக்கு எதிராக ஒரு மனு அளிக்கப்பட்டுள்ளது இது என்னென்னா இப்போ வந்து ஒரு புது நியமனம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களை நியமிக்கிறதுக்கு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அழகாக எடுத்துக்கொண்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிமூணு பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா பின்தங்கிய வகுப்பினருக்கு இந்த இது வந்து ரொம்ப அவங்களோட இதை உரிமையை பாதுகிக்கிற வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால பழைய முறையை பின்பற்றணும் அப்படின்ட்டு கேஸ் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் அதாவது இந்த பழைய முறையை நடைமுறைப்படுத்துறதுக்காக தாக்கல் செஞ்சுருக்காங்க ஒரு அவசர சட்ட தா தாக்கல் செஞ்சாங்க அதை எதிர்த்து மனு வந்துச்சு அந்த பழைய முறையை செய்யக்கூடாது புது முறையை செய்யணும் அமல்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு மனு கொண்டு வந்தாங்க அதை வந்து உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்துவிட்டது இது வந்து இது வந்து இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நாலு செனு ரக ஹெலிகாப்டர்களை விமானப்படையில் இணைக்கித்துள்ளனர் இது வந்து அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தோட தயாரிப்பு தான் சினுக் ரக ஹெலிகாப்டர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பதினஞ்சு சினுக் ரக ஹெலிகாப்டரை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டு போடப்பட்டது இதில் ஃபஸ்ட்டு நாலு ஹெலிகாப்டர் இப்போ இப்போதைக்கு வாங்கப்பட்டுள்ளது இதை வந்து முறைப்படி விமானப்படையில் நேற்று வந்து சண்டிகர் விமானப்படை தளத்தில் இணைத்தங்க இது வந்து மொத்தம் பதினோரு டன் இடையே வந்து சுமந்து கொண்டு செல்லக்கூடியது நமக்கு இராணுவ போக்குவரத்துக்கு மட்டும் இல்லாட்டி பேரிடரங்க காலங்களிலும் மீட்பு பணிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ரொம்ப மென்ஷன் பண்ணி இருக்குது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்பது ரொம்ப உண்மையானது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஜம்மு காஷ்மீரில் ஜேஇ ஜேஇஐ ஜேகே அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தடை செய்வதற்கான போதுமான காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஆராயிரத்துக்கு ஒரு தீர்ப்பாயத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது இது என்னென்னா ஜமாத் ஏ இஸ்லாமி ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பை வந்து போன மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தடை செஞ்சுட்டாங்க ஆனால் இந்த இதுக்கு தடை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அங்கே உள்ள இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் த இது போராட்டங்கள் நடத்ததுனால இப்போ இப்போ ஒரு தீர்ப்பாயத்தை அமைச்சு அதற்கு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி குப்தா குப்தா தலைமையில் தீர்ப்பாயம் அமைச்சு அதை காரணங்கள் என்னென்ன உள்ளன அப்படிங்கிறத பற்றி ஆராய்க்கு இது செய்வது அமைச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸு ஏற்கனவே இந்திய மாணவர்கள் இஸ்லாமிக் சங்கம் அவரையும் அதை தடையை நீட்டேற்பதற்கான காரணத்தை சொல்கிறதுக்கும் இதே நீதிபதி முக்தா குப்தாவில் தலைமையில் இது தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது அமைத்து விசாரித்து வருகிறது மறுபடியும் இவர் இதுலேயே வச்சுருக்காங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரட்டையர் பிரிவு காலிறுதியில் போபனா டென்னிஸ் வந்து இணைய வந்து காலிறுதியில் செஞ்சுருக்காங்க அதை பற்றி போட்டிருக்காங்க இப்போ நம்ம இப்போ காலிறுதி போற்றி தான் நடக்கப்படுறதுனால நம்ம ஃபைனலில் பார்க்கலாம் இருந்தாலும் இப்போ வந்து மியாமி ஓப்பன் டென்னிஸ் நடக்கிறதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஏன்னா இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த டெய்லி பார்க்கும்போது இறுதி போற்றியில் வெளியுறவங்கள ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் வந்து அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்ட்டு அட்டர்னி ஜெனரல் தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி நம்ம ரெண்டு நாளையும் நியூஸ் பார்த்தோம் இதற்கான ஆய்வறிக்கையை வந்து ராபர்ட் முல்லர் அப்படிங்கிற ஒரு நீதித்துறையிடம் சமர்ப்பித்தார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் பார்த்தோம் அந்த நீதித்துறையின் தலைவர் தான் அட்டர்னி ஜெனரல் ஜெனரல் வில்லியம் பாரிடம் பார் அப்படிங்கற வந்து அட்டர்னி ஜெனரல் அவர் தான் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு இது வந்து இப்போ வந்து வில்லியம் பார் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறாரு அதில் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கப்படலை அதனால் ட்ரம்ப் வந்து நிரப்பராத இது எந்த ஒரு குற்றம் செய்யலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து சந்திராயன் டூ செயற்கைக் அமெரிக்க கருவி பொருத்தப்பட உள்ளது அதாவது சந்திராயன் டூ வந்து அடுத்த மாதம் இஸ்ரோலால் இந்தியாவில் வந்து செலுத்தப்பட உள்ளது இதில் வந்து நாசாவோட ரேடார் கருவி வந்து பொருத்தப்பட லேசர் சாரி லேசர் கருவி வந்து பொருத்தப்பட உள்ளது இந்த ஏற்கனவே இந்தியாவிடமும் இஸ்ரேலிடமும் இந்தியாவின் சந்திராய்டூர் செயற்கைக் கொள்கிறும் இஸ்ரேலின் ஃபெரசித் இது கண்டிப்பாக ஞாபகத்துக்கோங்க கேட்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலின் ஃபெரஸித் அப்படிங்கிற செயற்கை குழுவிலும் லேசர் லேசர் ஆய்வுக் கருவிகள் இருக்குது ஆனால் இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கருவியை பொருத்தப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது இதை அதுக்கப்புறம் வந்து நிலவுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவையும் நிலவையும் ஆய்வு செய்யும் கருவியான லேண்டர் உள்ள இடத்தை துல்லியமாக கணக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது இதில் என்னென்னா லேண்டருங்கிறது நிலவை ஆய்வு செய்யும் கருவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அது என்னென்னா நார்வேயின் மோல்டே துறைமுக வரும் வைக்கிங் ஸ்கை அப்படிங்கிற ஒரு சொகுசு கப்பல் இந்த இது வந்து புயல்னால நடுக்கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது இதிலிருந்து நானூற்றி எழுவத்தஞ்சு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் எனினும் இன்னும் தொள்ளாயிரம் பேர் அங்கே அந்த கப்பலில் இருக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்து வந்து இஸ்ரேலில் பிரதமர் நெதன்யாகுக்கு தன் வந்து கட்டணம் தெரிஞ்சிருக்காரு எதுக்குன்னா ஹமாஸ் அமைப்பு வந்து ராக்கெட்டு ராக்கெட் வச்சு வெளியிட்டுள்ளது இந்த இது பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் அதாவது பாலஸ்தீனஸ்தின் ஹமாஸ் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் உள்ள காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலின் டெல் அபிப் நகரை நோக்கி திங்கட்கிழமை ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது வந்து கொஞ்சம் மொத்தம் ஏழு பேர் தீக்காயம் அடைந்துள்ளனர் இது என்னன்னா இந்த பாலஸ்தீனத்தை கைப்பற்றுறதுக்கு இஸ்ரேல் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறதுனால அந்த பாசல்தீனில் இந்த காசா பகுதியை கைப்பற்றுறதுக்கு திட்டமிட்டுள்ளது அதனால் இந்த போர் இவங்க ரெண்டுத்துக்கும் அடிக்கடி நடந்துட்டு வர்றதுனால இந்த மாதிரி ஒரு தாக்குதல் அமைப்புனால நடைபெறுகிறது இப்போ நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் இஸ்ரேலின் பிரதமர் வந்து நெதன் யாகு அப்படிங்கிறத க தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் வந்து ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயில் விலகல அதாவது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனரும் அதன் தலைவருமான நரேஷ் கோயில் வந்து அவரது மனைவி மற்றும் மனைவி அனிதா கோயில் ஐயோ இயக்குனர் குழுவில் வந்து திங்கட்கிழம விலகி இருக்கிறாங்க இது என்ன காரணம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஜெட் ஏர்வேஸ் வந்து கடுமையான நிதி நெருக்கடியில் சேர்க்க சிக்கியிருக்கு அப்படின்ட்டு அதனால் எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்க முடியாமல் இருந்ததுனால இந்த முடிவுகளை எடுக்க சொல்லி வற்புறுத்தப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க ஐக்கிய அம அமீரகத்தை சேர்ந்த எத்திஹாட் நிறுவனம் வந்து இந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் இருபத்தி நாலு சதவீத பங்குகளை கொண்டுள்ளது இப்போ இவங்க ப பதவி விலகிருக்கிறனால அந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு ரெண்டு பேர் இந்த குழுவில் சேர்க்கப்பட உள்ளனர் அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு அறிவிக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இதனால் அவங்க திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து அரியலூர் அரியலூரில் உள்ள ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்துக்கு வந்து நிர்வாக மிகச்சிறந்த நிர்வாகத்துக்கான விருதை முருக முருகப்பா குழுமத்தின் முன்னாள் நிர்வாகத் தலைவர் ஏ வெள்ளையன் வழங்கியிருக்கிறார் இது இது கூட வந்து மயில்சாமி அண்ணாத்துறை மொத்தம் இது இருந்திருக்காரு இதில் வந்து இன்னொரு நியூஸ் என்னென்னா இது சொல்கிறதுக்கு இந்த அரியலூரில் உள்ள ராம்கோ ஐடிஐ அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம் அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதை சொன்னேன் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அவலங்க நண்பர்களே இப்போ தினமணியில் உள்ள நியூஸ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்து தமிழில் உள்ள நடப்பு நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம் அடுத்து வந்து இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் முதல் இதில் நம்ம தினமணியில் பார்த்தா அதே தேர்தல் அறிக்கையை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற இது தேர்தல் இருந்தால் இருக்குது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேர்தல் நியூஸாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அடுத்த நியூஸ் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து அந்த ஆசிரியர் ஆன்லைனில் வழியில் தேர்வுகள் நடத்துகிறது வந்து ஆசிரியர் தேர்வு வரையும் முடிவு செஞ்சுருக்கு இதுவரை ஓஎம்ஆர் சைட்லேருந்தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லா தேர்வும் இப்போ வந்து ஆன்லைன் வழியில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்ட்டு அதாவது கணினி ஆசிரியர் இருந்து இந்த முறை நடைபெறுத்தப்படும் அப்படின்னும் அதிக அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் போது தேர்வுகள் வந்து ஓஎம்ஆர் சீட்டு முறையில் நடைபெறும் அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லாமே ஆன்லைன் முறையில் நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இது தெரிஞ்சு வச்சுக்கிற நியூஸ் அதுக்காக சொன்னேன் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மிஸ்டர் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போட்டி வந்து நடைபெறுறது இது வந்து மார்ச் இருபத்தொம்போது முதல் முப்பத்தொன்று வரை நடைபெறுகிறது இது எங்கன்னா சென்னையில் உள்ள ஜேபிஆர் க கல்லூரியில் நடைபெறுகிறது மொத்தம் இது பன்னெண்டாவது மிஸ்டர் இந்தியா இந்தியா போட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ராம் மின்ஸுக்கு வந்து தங்க பதக்கமாக அந்த இதை நம்ம தினமணியில் பார்த்தோம் அது வந்து பசுமையான சுற்றுச்சூழலுக்கான விருது அதை மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே பார்க்குறோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஐஏஎஸ் தேர்வு எழுதி முதல் நடுத்தம் படித்தவர் வந்து சாஃப் ஃபசல் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஜம்மு காஷ்மீர் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் இதன் மூலம் அரசியலில் செஞ்சார் இவர் ரொம்ப எதிர்பார்த்துக்கிற இந்த நேரத்தில் இப்போ வந்து நான் போட்டியில் இட இந்த தேர்தலில் போட்டிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் செஞ்சுருக்காங்க இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க இவர் பேர் வந்து சாஃப் ஃபசல் அடுத்த ஒரு நியூஸ் வந்து தேர்தலுக்கு வந்து மின்னணு வகுப்பு வாக்குப்பதிவு வந்து எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கேரள சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பரவூர் தொகுதியில் தான் முதன் முதலில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு வாக்குச்சாவடிகளில் இருக்குது அந்த தொகுதியில் ஆனால் ஐம்பது சாவடிகளில் இருந்து மட்டும்தான் இது செஞ்சுருக்காங்க இது கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றால் ஆனால் அதுக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தினாங்க இந்த மிஷின் இருக்கிறதுனால சந்தேகம் இருக்குது அப்படின்னதுனால மறுபடியும் மறு வாக்குப்பதிவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு ஐம்பது ச மறுபடியும் வாக்குப்பதிவு நடந்து மறுபடியும் அவர் தான் வென்றிருக்காரு இதை பற்றி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம எந் எந்த ஆண்டு மட்டும் ஞாபகத்துக்கிறதுக்கு நல்லது மற்றது தெரிஞ்சு வச்சதுக்காக மற்ற நியூஸ் டீட்டெயிலாக சொன்னேன் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நாசாவின் கருவிகளை சுமந்து செல்கிறது சந்திராயின் டூ அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே அது தினமணியில் பார்த்தோம் இருந்தாலும் அந்த பேர் வந்து சந்திராயன் விண்கலத்தின் வந்து என்ன நாசாவின் கருவி பேர் சொல்லலை லேசர் ரெட்ரோ ரிப் ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற ஒரு கருவி தான் இந்த கருவி வந்து சுமந்து செல்ல போகுது நம்ம அந்த ஆய்வு செய்யும் கருவி லேண்டர் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்தோம் இது வந்து நாசாவின் லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற ஒரு கருவி இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் தான் நண்பர்களே இன்றைய தினமணி இந்து தமிழ் உள்ள நடப்பு நோய்கள் எல்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை நீங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு சந்திக்கலாம் நண்பர் நண்பர்களே